வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டூ சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ஹெல்த்தியான அகத்தி கீரை கறி, அதாவது பொரியல். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் அகத்தி கீரை ஒரு பெரிய கட்ட அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். எடுத்துட்டு இது மாதிரி ஆஞ்சின்றலாம். நம்ம ஆஞ்சது இப்படி இருக்கும், கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கை அளவுக்கு வந்திருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காய பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்றோம். நம்ம இப்போது அந்த நறுக்கி வச்ச அகத்தி கீரையை சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்னதாக நறுக்கிருந்தால் சீக்கிரமாக நம்மளது வெந்துடும். அதுக்கு தான் இப்போது இதுக்கு தேவையானது மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன், உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துப்போம். நம்ம நல்லா கலந்துட்டுருலாம் இப்போ அதை. இதுக்கு டேஸ்ட்டுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன். நான் நீங்கள் தேவைப்பட்ட டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு தான் நான் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா கீரையோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அப்படி தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த தண்ணியும் சேர்த்துட்டுலாம். நம்ம கீரையும் குக் ஆகும் அந்த தண்ணியில், அதே மாதிரி பருப்பும் வேகும். இது மாதிரி மூடி வச்சிடலாம். ஸோ தட் பருப்பு இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்துன்றோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லது. இந்த கீரை உடம்புக்கு, மைக்ரைனுக்கும் சரி, சைனஸ்க்கும் சரி, போன்ஸுக்கும் அவ்வளோ நல்லது. ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி அல்சராக இது ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுது. உடம்பு சூடை தணிக்கிறது இது. ஈவன் மென்டல் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட இது ரொம்பவே நல்லது. இது ஒரு நல்ல கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ பாருங்கள், இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை நம்ம விட்டுப்போம். நம்ம விட்டுண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துன்றோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பருப்பும் வெந்துட்டுருக்கு, கீரையும் நல்லா வெந்துட்டுருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்துன்றுவோம். நம்ம இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் சர்க்கரையோ இல்லைனா வெள்ளமோ கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை, ஏன்னா தேங்காயிலேருந்தே ஸ்வீட்னஸ் கிடைக்குதுன்னு நான் விட்டுட்டேன். நான் இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மள்ட முடிஞ்செடுத்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூ சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.